வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. மா கோலமாய் விளைந்த மதி விருந்து. உலகம் மண்டங்கள் உயிரினங்கள் பொருள்கள், உலகம் மண்டங்கள் உயிரினங்கள் பொருள்கள், பலதும் அணுவின் கூட்டு பக்குவ பரிணாமம், பலதும் அணுவின் கூட்டு பக்குவ பரிணாமம், பகுத்தறிந்தால் ஒன்றி ஒன்றி பார்ப்பவனே ஒளி முதலாம், பஞ்ச தத்துவம் ஈர்ப்பு பரம் அணு இவையாவான். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மார்கழி மாதத்தில் எழுதிய உரைநடை கவிதைகள் மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்தில் தொகுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 1956 ஆண்டு மார்கழி மாதம் பாடியுள்ள பாடல்கள் இவ்வாண்டு மார்கழி மாதத்தில் ஒரு சிறு நினைவூட்டலாக அமைகிறது. அவ்வகையில் மார்கழி மாதம் 22 நாள் 6/1/1956 அன்று உலகப் பரிணாமம் என்ற தலைப்பில் மகரிஷி அவர்கள் பாடியுள்ளார்கள். உலகப் பரிணாமம். உலகம் அண்டங்கள் உயிரினங்கள் பொருள்கள் பலதும் அணுவின் கூட்டு பக்குவ பரிணாமம், பகுத்தறிவால் ஒன்றி ஒன்றி பார்ப்பவனே ஒளி முதலாய் பஞ்சபூதம், ஈர்ப்பு பரம் அணு இவையாவான் என்று கூறியிருக்கிறார்கள். ஆக பகுத்தறிந்து ஒன்றி ஒன்றி பார்ப்பவனே இறைநிலையே பல்வேறு தோற்ற பொருட்களாகவும் உயிரினங்களாகவும் வந்துள்ளது என்பதை உணர முடியும் என்ற கருத்தையே இன்று இப்பாடலில் வலியுறுத்தியிருக்கிறார்கள். மெய்ப்பொருளே விண்ணாகி அலை நிலையில் காந்தமாய் இறைவழியே தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல், சுத்தவெளி என்கிற இறைநிலை தன்னைத்தானே சூழ்ந்து அழுத்திக்கொண்டு இறுக்கிக் கொண்டு வெடித்து சிதறி இறை துகள்களாக தன்மாற்றம் பெறுகிறது. இந்த இறை துகள்களின் தொகுப்பே விண்ணாக மாறுகிறது. விண் சுழற்சியினால் ஏற்படும் அலைநிலையே காந்தமாக இருக்கிறது. மேலும் விண் அடர்த்தி நிலைக்கேற்ப பூதம் ஐந்துமாய் இந்த விண்களின் கூட்டு தன்மைக்கு ஏற்ப பஞ்சபூதங்கள் தோன்றுகின்றன. ஐயுணர்வாய் மெய்யுணர்வாய் அனைத்துயிராய் பெருகியே அகம் அறிவாய் புறம் உடலாய் அடுக்கு தோற்றமாச்சு. இந்த பஞ்சபூதங்களின் கூட்டாகத்தான் பல்வேறு உயிரினங்கள் தோன்றுகிறது. அதில் ஐயுணர்வாகவும் மெய்யுணர்வாகவும் அனைத்துயிராய் பெருகியே எல்லா வித உயிரினங்களிலும் அகமும் புறமும் அகத்தல் அறிவாய் புறம் உடலாய்
இருக்கக்கூடிய பல்வேறு உயிரினங்களாக தன்மாற்றம் அடைந்து மலர்ச்சி பெற்றுள்ளது. ஆக இந்த இறைநிலையின் தன்மாற்றத்தை தான் ஒவ்வொரு தனி மனிதனும் உணர்ந்து வாழ வேண்டும். இந்த எல்லையற்ற பெருவழியாக இருக்கின்ற இறைநிலையை உலகம், அண்டங்கள், உயிரினங்கள், பொருள்கள் பலதும் அணுவின் கூட்டாக இருக்கும் பரிணாமம் என்பதை உணர வேண்டும் அப்படிங்கிறதான். அதுதான் தாயுமானவர் அங்கெங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது தன்னுள் தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படி இச்சை வைத்து உயிருக்கு உயிராய் தழைத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக இந்த எல்லாம் வல்ல நீக்கமர நிறைந்திருக்கும் இறைநிலை அண்ட கோடிகளாகி உலகம், உயிரினங்கள், தோற்றப் பொருட்கள் என்று அனைத்து நிலைகளில் உருவானாலும் அனைத்து நிலைகளில் பரிணாமம் பெற்று விளங்கினாலும் அனைத்திற்கும் அடிப்படையாக இருப்பது காந்தமே. அதில் இறைத்துகளின் தன்மையான காந்தமே என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பகுத்தறிவால் ஒன்றி ஒன்றி பார்ப்பவனே அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மை உணர்ந்து கொள்வதற்கு, இறைநிலையை உணர்ந்து கொள்வதற்கு, அதை நுணுகி நுணுகி நுண்மான் நுழைப்புல நுணுகி நுணுகி ஆராய்ந்து ஒன்றும் பொழுதுதான் அதை உணர முடியும் என்று கூறுகிறார்கள். வான்காந்தம் ஜீவகாந்தம் வலம் ஆற்றல் மறந்திடில் வழி வேறு இல்லை தெய்வம் அறிவு இவை உணர்ந்திட. ஆக இந்த பரிணாமங்களுக்கு காரணமாக விளங்கும் காந்தத்தையும் அது வான்காந்தத்தையும் ஜீவகாந்தத்தையும் தெளிவாக உணர்ந்து கொள்வதற்கு, இதை உணர்ந்து கொள்ளாமல் இருந்தால் தெய்வத்தையோ அல்லது உயிரினங்களில் அறிவாக செயல்படும் நிலையையோ நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது. ஆக மெய்ப்பொருளே விண்ணாகி அலைநிலையில் காந்தமாய் மேலும் விண்ணடர்த்தி நிலைக்கேற்ப பூதம் ஐந்துமாய் என்கிற இந்த உணர்வை நாம் பகுத்தறிந்து உணர்ந்து கொள்வதற்கு அறிவு என்பதை ஒன்றி ஒன்றி உயிரில் நிறுத்தி உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் இவை இவ்வாறு பரிணாமம் பெற்று பஞ்ச தத்துவமாக அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்று ஐந்து நிலைகளிலும் ஈர்ப்பு என்ற காந்த நிலையுமாக விண்ணாக அதுவே பரவழியாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். காந்த நிலை உணர்ந்திடல் கடவுள் மனம் அதனிலே கண்டிடலாம் அதன் மாய திருநடன காட்சியாய். காந்தம் இதை காந்தத்தை உணர்வதற்கு நாம் ஒன்றி ஒன்றி பழக வேண்டும். அப்போ பகுத்தறிவு கொண்டு ஆராய வேண்டும். அப்படி காந்தத்தை தெரிந்து கொண்டால் மாந்தருக்குள் ஊறு ஓசை மனம் ஒலி சுவை மனம் மற்றும் இன்பம் துன்பம் யாவும் மாய காந்த விளைவுகள் என்பதை உணர்ந்து கொள்ளலாம். இப்போது அந்த காந்தத்தின் தன்மையை அதுதான் இங்கே பார்ப்பவனே ஒளி முதலாய் பஞ்ச தத்துவம் ஈர்ப்பு என்று கூறியிருக்கிறார். இதை உணர்ந்து கொண்டால் அந்த காந்தமேதான் மனிதருக்குள் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் மனம் மற்றும் இன்ப துன்ப உணர்வுகளாக விளங்குகிறது என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். சாந்தமான மனநிலையில் சலனமின்றி ஆய்ந்திட
மனதை அமைதி நிலையில் வைத்து பகுத்தறிந்தால் ஒன்றி ஒன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றி ஒன்றி ஆழ்ந்திடும் பொழுது சந்தேகம் சிக்கலின்றி சாட்சி கூறும் உன் உலம். இது எப்படி மாறியது என்றது. உயிரினங்கள் பொருள்கள் பலவும் அணுவின் கூட்டு பக்குவ பரிணாமம் என்று கூறியிருக்கிறார்கள். அதை உணர்ந்து கொள்வதற்கு சாட்சி சந்தேகம் சிக்கலின்றி எப்படி இது தன்மாற்றம் அடைகிறது என்று சாட்சி கூறும் உன்னுள்ளம் நம்முள்ளமே நமக்கு அதை வழிகாட்டும் தெளிவை உண்டு பண்ணும். வேந்தருக்கும் வேதருக்கும் வணிகருக்கும் பொது இது. விரிந்து அறிவில் இறையுணர விளக்கினேன் விளங்கியே என்று கூறுகிறார்கள். எல்லா நிலையில் உள்ள மக்களுக்கும் இது பொதுவான கருத்து, பொதுவான தத்துவம். இதை விரிந்து நிலையில் மனிதன் உணர்ந்து கொள்ள விளக்கினேன் விளங்கியே தான் எப்படி ஆராய்ந்து ஒன்றி நின்று இறைநிலையோடு இணைத்து உணர்ந்து கொள்கிறார்களோ அதே வழியைத்தான் நமக்கு கூறியிருக்கிறார்கள். ஆக பகுத்தறிவால் ஒன்றி ஒன்றி ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் பொழுது இந்த உலகம் எப்படி பரிணாமம் பெற்று மலர்ந்திருக்கிறது என்பது நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி உணர்ந்து கொண்டாலே வாழும் பொழுதே இறை உணர்ந்து அறநெறி வாழ்வே இறையை உணர்ந்த சரியான வாழ்வு என்பதற்கு வழியாக இன்றைய பாடலை கொடுத்திருக்கிறார்கள். உலகம் அண்டங்கள் உயிரினங்கள் பொருட்கள் பலதும் அணுவின் கூட்டு பக்குவ பரிணாமம். பகுத்தறிவால் ஒன்றி ஒன்றி பார்ப்பவனே ஒளி முதலாய் பஞ்ச தத்துவம் ஈர்ப்பு பரமம் அணு இவையாவான் என்று கூறியிருக்கிறார்கள். வாழ்க வளமுடன். இன்றைய பாடலை பாடிக் கொடுத்த துணை பேராசிரியர் ரமாமணி அம்மா அவர்களுக்கும், இதை ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கும் துணை பேராசிரியர் சரஸ்வதி அம்மா அவர்களுக்கும், தினந்தோறும் இதை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் பேராசிரியர் ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும், இதை கேட்டு மகிழ்ந்து ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கும் அத்துணை அன்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும், வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி.